இன்றைய நிகழ்ச்சியில் வரிசைப்படி மூன்றாவதாக பேச வேண்டியவன் நான். முதல்ல பேச வேண்டிய என்னுடைய அன்புக்கும் வணக்கத்துக்கும் உரிய அவருடைய பேச்சுக்கு அடிமை என்று கூட சொல்லலாம். ஆனால் அடிமை என்ற வார்த்தை தேசிய மாடலில் கிடையாது என்பதனால் அவருடைய பேச்சின் ரசிகன் என்று ரொம்ப பெருமையாக சொல்லணும்னு தோணுது. மணிகண்டன் அவர்களை வணங்கி இப்படிப்பட்ட ஒரு அருமையான நிகழ்வினை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த சிந்தனையாளர் பிரிவினுடைய தலைவர், என்னுடைய உற்ற உறவாக இருக்கக்கூடிய திரு செல்வி அவர்களையும் அவருடைய அணியினரையும் வாழ்த்தி இந்த களம் 2024 எப்படி இருக்கிறது, அதில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு வந்து டிசிஷன் பாயிண்ட்ஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் சேலஞ்சஸ் அண்ட் இஷ்யூஸ். முதல் தலைமுறை வாக்காளர்கள் எந்த அடிப்படையில் தங்கள் வாக்குகளை தீர்மானிக்கிறார்கள் மற்றும் அதனுடைய சவால்கள் என்ன, இதை பற்றி தான் பேசணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த முதல் தலைமுறை வாக்காளர்களை பற்றி நாம் பேசுவதற்கு முன்பாக இந்த 2024 தேர்தல் களம் எப்படி இருக்கிறது, ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரையினுடைய ஊடக இணை பொறுப்பாளராக தமிழகம் முழுவதும் திரு அண்ணாமலை அவர்களோடு இணைந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்பை கிட்டத்தட்ட ஒரு 100 தொகுதிகளுக்கு மேல் நான் பெற்றேன். இது இந்த மேடைக்காக பேசக்கூடிய பேச்சுன்னு யாருமே நினைக்க மாட்டீங்க, ஏன்னா எல்லோருமே அனைத்தையும் நேரலையில் பார்த்திருப்பீர்கள் என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையிலும் ஒரு கர்வத்தின் அடிப்படையிலும் சொல்கிறேன், தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கு தயாராகிவிட்டது. இதற்கு முன்பாக பாஜகவை பொதுவாக சொல்லும்போது இரண்டு வார்த்தைகளுக்குள்ளார அடைச்சிருவாங்க. ஒன்று, இது பார்ப்பனர்களுக்கான கட்சி, இது நோட்டாவுடன் போட்டி போடக்கூடிய கட்சி. இந்த இரண்டே வார்த்தைகளுக்குள்ளார தான் இந்த கட்சியை வரையறை செய்து இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களாக இருக்கட்டும் அல்லது இங்கே இருக்கக்கூடிய இயக்கங்களாக இருக்கட்டும் பாஜகவை சிறுமைப்படுத்துவதாக நினைத்து கொண்டு சொல்லி கொண்டிருந்தார்கள். இன்று பாஜகவை பற்றி விவாதிக்காமல் ஊடகமே இல்லை, அண்ணாமலையினுடைய பேட்டியை ஒளிபரப்பாமல் அவர்களுக்கு டிஆர்பியே இல்லை. தினசரி தமிழ்நாடு இப்படிப்பட்ட ஒரு தலைவரை, ஊடகங்களை இப்படி கையாளக்கூடிய ஒரு தலைவரை, ஊடகங்களை இப்படி கையாள்வது என்றால் எல்லோரும் சொல்வது போல அவர் ஊடகங்களை மதிப்பாக நடத்தவில்லை என்ற ஒரு வாதத்தை நான் எடுத்துக்கொள்ள, ஊடகங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய விதத்தில் தமிழ்நாடு இதுவரை இப்படி ஒரு தலைவரை கண்டதில்லை. கிட்டத்தட்ட 1967 தொடங்கி இன்று வரை ஒவ்வொரு பிரஸ் மீட்லையும் அவர் பேசக்கூடிய பேச்சுக்கு, அவர் செய்யக்கூடிய ரிசர்ச், அந்த ரிசர்ச்சில் அவர் சொல்லக்கூடிய தரவுகள், அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சிந்தனை, அவர் தொடங்கி வைக்கக்கூடிய ஒவ்வொரு விவாதமும் எப்படி தமிழ்நாட்டு களத்தை மாற்றி கொண்டிருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். 1967 தொடங்கி இன்று வரை தமிழ்நாட்டினுடைய வாக்காளர்களை நாம் இரண்டாக பிரித்து விடலாம். இது எல்லோருக்குமே தெரிஞ்சது தான். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட போயிட்டு நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போறீங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க. ஒன்று, நான் திமுகவுக்கு போடுவேன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று, நான் திமுகவுக்கு போட மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஸோ வி கேன் செக்ரிகேட் த டோட்டல் ஓட்டர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இன்டு 2 கேட்டகரிஸ், ஒன் ஹூ ஓட் ஃபார் டிஎம்கே அண்ட் அனதர் ஒன் ஆன்டி டிஎம்கே. அந்த ஆன்டி டிஎம்கே தான் எம்ஜிஆர் அவர்களால் ஏடிஎம்கேவாக மாற்றப்பட்டது. ஸோ திமுகவுக்கு வாக்கு செலுத்தணும் இல்லை திமுகவுக்கு வாக்கு செலுத்தக்கூடாது, இதன் அடிப்படையில் தான் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் களம் என்பது தொடர்ச்சியாக ஒரு நரேட்டிவை தமிழ்நாட்டில் தொடர்ந்து செட் பண்ணக்கூடிய ஒரு திறமை தங்களுக்கு மட்டுமே இருப்பதாக திராவிட முன்னேற்ற கழகம் நம்பிக்கொண்டிருந்தது. ஆனால் துரதிருஷ்டவசமாக அண்ணாமலையினுடைய வருகைக்கு பிறகு இப்போ இந்த தேர்தலில் இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்களால ஒரு நரேட்டிவை செட் பண்ணவே முடியல. இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த தேர்தலுக்கான நரேட்டிவ் என்ன, அவர்களால் அதை செட் பண்ணவே முடியல. அவங்களும் என்னென்னவோ ட்ரை பண்ணுறாங்க. ஆன்டி நீட் அப்படின்னா தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மாணவன், பிரபஞ்சன் என்ற ஒரு மாணவன் அகில இந்திய அளவில் நீட் தேர்வில் முதலிடம் பெறுகிறான். ஆன்டி நீட் இனிமே ஒர்க் ஆகாது. இத்தனை காலத்திற்கு நாம் இங்கு தற்கொலையில் வீழ்ந்த மாணவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்க போகிறோம். எங்கோ ஒரு மூலையில் ஒரு பூ விதிக்கக்கூடிய ஒரு அம்மாவுடைய ஒரு பையன் நீட் தேர்வில் முதலிடம் பெற்று வருகிறான். அண்ணாமலை அழைத்து பாராட்டுகிறார், நேரடியாக அவன் வீட்டுக்கே போறாரு, கையை பிடிச்சு குலுக்கி கையில ஒரு லேப்டாப்பை கொடுத்துட்டு வர்றாரு. ஸோ இனிமே இந்த ஆன்டி நீட்டுங்கிற நாடகம் இங்கு செல்லுபடி ஆகாது. சரி, எவ்வளவு நாளைக்கு தான் நீங்க ஹிந்தின்னு உருட்டுவீங்க? ஒரு பக்கம் ஆமீர் கானுடைய படத்தை வாங்கி, லால் சிங் சர்தா படத்தை வாங்கி வெளியிடுவது ரெட் ஜெயின் நிறுவனம். ஆனால் இன்னொரு பக்கம் ஹிந்தி எதிர்ப்பு என்று அந்த பழைய பல்லவியை பாடிக்கொண்டிருக்க முடியாது என்பதையும் நம்ம பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய திருச்சி சிவா அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய பிரியாவிடை நிகழ்ச்சியில் போயிட்டு ஹிந்தியில் பாட்டெல்லாம் பாடுறாரு.
ஓகே. ஸோ உங்களுக்கு தேவை என்றால் ஹிந்தியை நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கிறத பார்க்கக்கூடிய நிலையில் இன்று மக்கள் வந்துவிட்டார்கள். தொடர்ச்சியாக வெறுப்பு பிரச்சாரத்தை மட்டுமே செய்து கொண்டு எல்லா களத்தையும் முன்பாகவே தீர்மானிக்கக்கூடிய திமுகவால் இந்த நிமிடம் வரை, நான் சொல்வது இப்போது நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாலை நேரம், இந்த நிமிஷம் வரைக்குமே தமிழ்நாடினுடைய களம் என்பது ரொம்ப ஓப்பனாக இருக்குது. இப்படி ஒரு தேர்தலை இதற்கு முன்பாக தமிழ்நாடு பார்த்ததே கிடையாது எனக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய தேர்தல் களம் ஒரு நரேட்டிவ் இல்லாமல் இருக்குது. ஸோ அப்படின்னா இந்த தேர்தலுடைய நரேட்டிவ் என்னவாக இருக்கும்? நான் கீழே உட்கார்ந்துருக்கும் போது சுந்தரராமன் கூட என்னிடம் சொன்னார், இந்த மீட்டிங் முடிஞ்சு போகும்போது ஒவ்வொருத்தவங்களும் ஏதாவது ஒரு டேக்அவே எடுத்துகிட்டு போகணும், அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போகணும், அது என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் வரும்போது தான் இந்த நிகழ்வுக்கு வருவோன்னு தெரியும், ஆனால் என்ன தலைப்புன்னு நான் பார்க்கவே இல்லை. வரும்போது நான் என்னோடய டீம் கிட்ட கேட்டேன், எனக்கு ஏதாவது டாபிக் கொடுத்துருக்காங்களான்னு. ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அவர்கள் என்ன அடிப்படையில் வாக்களிக்கிறார்கள், அதனுடைய தீர்மானிக்கக்கூடிய அந்த தன்மையாக என்ன இருக்கிறது, அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன என்பதை பற்றி தான் பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் 2 கோடி பேர் இந்த முறை முதல் தலைமுறை வாக்காளர்களாக, அதாவது 18-19 வயதில் முதல் முறையாக வாக்கு செலுத்த போகிற இடத்தில் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் இருப்பார்கள், 2 கோடி பேர் இருப்பார்கள் என்று எண்ணிக்கை சொல்கிறது. இந்த 2 கோடி பேரில் தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா வெகு சொற்பமான தொகை தான். தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட 6 கோடியே 20 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் வாக்கு செலுத்த போகிறாங்கன்னா அதில் 5.5 லட்சம் பேர் தான் இந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை. நீங்கள் நம்புறீங்களான்னு தெரியல, முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி இளைஞர்களுடைய வருகை என்பது அதிகமாகி இருக்கிறது என்பதை எல்லா கருத்து கணிப்புகளும் ஒத்துக்கிறாங்க. திரும்ப நான் இதை பற்றி சொல்லும் பொழுது திரு அண்ணாமலை அவர்களை பற்றி சொல்லி அண்ணாமலை அவர்களால் தான் இது விளைந்தது என்று சொன்னால் திரும்ப திரும்ப அவரை நோக்கி நான் கிரெடிட்களை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் என்னென்னா, ஒரு இது எல்லோருக்கும் தெரிந்தது தான், ஒரு வயல்னால் அந்த வயலுக்கு ஒருத்தர் உழுது போடுவார், அடுத்து ஒருத்தர் விதைப்பார், அடுத்து ஒருத்தர் களை எடுப்பார். ஆனால் அந்த அறுவடை செய்வதற்கான கரங்கள் என்று ஒரு கரங்கள் இருக்கும் இல்லையா, கொடுத்து வைத்த அந்த கரங்கள். அந்த மாதிரி இந்த அறுவடையை செய்து இந்த மகசூலை சிந்தாமல் சிதறாமல் களத்திற்கு கொண்டு வந்து அதை மூட்டைகளாக்கி அதை முதலீட்டை பெருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்று காலம் யாருக்கு கை கொடுத்திருக்கிறது என்றால் நம்முடைய அண்ணாமலை அவர்களுக்கு கை கொடுத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த 5.5 லட்சம் பேரை நோக்கி நம்ம எப்படி நம்மளுடைய இமேஜை எடுத்துகிட்டு போகிறோம்? பாரதிய ஜனதா கட்சி என்றால் என்னவாக அவர்களால் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது? பொதுவாகவே ரொம்ப ஓப்பனாக பேசுவோமே, ஏன்னா இது வந்து சிந்தனையாளர் பிரிவினுடைய கலந்தாய்வு கூட்டம், இங்கே இருக்கக்கூடிய எல்லோருமே இந்த பிரிவை தொடர்ந்து பின்பற்றக்கூடியவர்கள். அது எல்லாத்தையும் தாண்டி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது ஒரு மிக முக்கியமான ஒரு தருணத்தில் நிகழ்த்தப்படக்கூடிய ஒரு கூட்டம். ஏன்னா நரேட்டிவ் இன்னும் செட் பண்ணப்படலை, களம் அப்படின்னு தான் வச்சுருக்காங்க. யாருக்கான களம் என்பது இன்னும் தீர்மானிக்கப்படாமல் இருப்பதாகத்தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த களத்தில் நாம் என்ன சொல்ல போகிறோம், மக்களிடம் நாம் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டிய அந்த நரேட்டிவ் என்ன? ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பாகவும் பாரத பிரதமர் மோடி அவர்கள் தனக்கான நரேட்டிவ் என்ன அப்படிங்கிறத அவர் ரொம்ப கிளியராக செட் பண்ணுவார். இந்த வாட்டியும் அவர் செட் பண்ணிட்டார், அவர் ரொம்ப உறுதியாக ஒரு விஷயத்தை டிக்ளேர் பண்ணியிருக்காரு. அதுவும் தமிழ்நாட்டில் நந்தனத்தில் அவர் பேசிய பொழுது அவர் பேசிய அந்த பேச்சு, அதனுடைய மொழியாக்கம், அதை அந்த மொழியாக்கத்தை செய்திருந்த சுதர்சன் ராமசாமி அவர்களோடு கூட நான் ஒரு உரையாடல் நிகழ்த்தியிருந்தேன். நேற்று நம்மளுடைய பேசு தமிழா பேசல அந்த வீடியோ கூட வந்திருந்தது. எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் ஒரு தலைவர் பேசிய பேச்சுக்கு ரசிகர்கள் இருந்த காலகட்டம் போய் ஒரு தலைவருடைய பேச்சை மொழிபெயர்த்த ஒருவருக்கு ரசிகர் கூட்டம் உருவாயிருக்குதுன்னா அது மோடிஜியினுடைய மொழிபெயர்ப்பாளர் சுதர்சன் ராமசாமிக்கு தான். அந்த பேச்சினுடைய சாராம்சத்தை தான் நான் முக்கியமாக பார்க்கணும்னு நினைக்கிறேன். நாம் இங்கு அனைவரும் ஒரு குடும்பமாக இணைந்திருக்கிறோம், நாம் மோடியின் குடும்பமாக இங்கு இணைந்திருக்கிறோம். இதுவரைக்கும் எத்தனையோ பேர் நான் அதாவது இதற்கு முன்பாக இந்த குடும்பம் என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல், ஒரு வாய்ப்பு, ஒரு நல்வாய்ப்பாக யாருக்கு அமைந்திருந்தது என்றால் மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு அமைந்திருந்தது. 2014 எலெக்ஷன்ல அவங்க நரேட்டிவ் செட் பண்ணாங்க, எகெயின் இட் வாஸ் அன் ஓபன் கிரவுண்ட். அப்போது ஒரு நரேட்டிவ் இல்லாமல் தமிழ்நாட்டிலும் அந்த அரசியல் சூழல் இருந்த பொழுது அவர்கள் நேரடியாக களத்திற்கு வந்து ஒரு கேள்வியை முன்வைத்தார்கள். என்ன கேள்வி முன் வச்சாங்க? மோடியா லேடியா? மக்கள் என்ன நினைச்சோம் அப்படின்னா, 2014 நமக்கு பாரத பிரதமர் மோடி அவர்கள் குஜராத்தினுடைய முதல்வராகத்தான் அறிமுகமாக இருந்தார், அவர் வெற்றி பெற்று பிரதமராக வருவாரா, வென்று வந்தாலும் இப்படியான ஒரு மாற்றங்களை நிகழ்த்துவாரா, இந்தியா இதுவரை கண்டிராத, இந்தியாவில் இன்னும் சொல்ல போனா காஷ்மீர்ல இந்த இடங்களிலெல்லாம் மூவர்ண கொடி பறக்குமா என்று சவால் விட்ட இடங்களிலெல்லாம் மூவர்ண கொடியை பறக்க வைத்தார் மோடி. சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு ராகுல் காந்தி ஒற்றுமை யாத்திரை என்ற பெயரில் காஷ்மீருக்குள்ளார கொடி பிடிச்சிட்டு போறாருன்னா அது அவங்க தாத்தா கொடுத்த சுதந்திரம் இல்லை, இங்க மோடி கொடுத்த சுதந்திரம். 1947 கிடைத்த சுதந்திரம் அல்ல அது,
ஆர்டிகல் 370 தூக்கி அப்படி கசைக்கு வீசின அதன் மூலமாக கிடைத்த சுதந்திரம் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. சோ அப்படியான ஒரு தலைவர் 2014 வரப்போகிறார் என்பது யாருக்கும் தெரியாது. நாம் என்ன நினைத்தோம், அப்போது கூட மோடியா லேடியா என்று அவர்தான் கேட்க முடிந்தது, கலைஞரால கேட்க முடியல. கேட்டிருந்தா மக்கள் அதை ஏற்றிருப்பாங்களாங்கிறது அந்த தேர்தலுடைய முடிவுகளே நம்ம பார்த்தோம். 2014 37 சீட்டுகளை நம்ம ஜெயலலிதா அவர்கள் வென்றார்கள். இங்கிருந்து எம்பிக்கள் சென்றார்கள். அதனால் என்ன நடந்தது, தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு இன்ச் ஒரு முன்னேற்றத்தை அவர்களால் கொண்டு வர முடிந்ததா என்றால் இல்லை. மீண்டும் 2019 தேர்தல் களம் மறுபடியும் மாறுகிறது. 2016 முதல் 2019 வரையிலான அந்த தமிழகத்தில் நடந்த ஆட்சி கூட்டணி முடிவில்லைன்னு ஆயிடுச்சு, இனிமே எதுவும் வாய்ப்பு இல்லைங்கிறதுனால ரொம்ப துணிச்சலாவே பேசலாம்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 9,000 போராட்டங்கள் நடந்ததாக ஆர்டிஐயில் போட்ட தகவலின் அடிப்படையில் தெரிய வருகிறது. இதை ஜனநாயகம் என்று சொன்னால் நான் இதை ஏற்கவே மாட்டேன். இதற்கு பெயர் கையாலாகாதத்தனம். திடீர் போராளிகள் உருவானார்கள், திடீர் சமூக போராட்டக்காரர்கள், திடீர் என்று எங்கு திரும்பினாலும் போராட்டம். அப்போது நாம் எல்லோரும் என்ன சொன்னோம்னா, எவ்வளவு ஜனநாயகமா இதை கையாளுறாங்க அப்படின்னு. ஜெயலலிதா என்ற ஒரு நபர் இருந்திருந்தால் இந்நேரம் இந்த திருமுருகன் காந்தி இது போன்ற இந்த ஃப்ரிஞ்ச் எலமெண்ட்ஸ், இந்தியா ஒரு நாடே இல்லை என்று பேசக்கூடிய குரல்களுடைய அந்த குரல் வலையெல்லாம் நெரிச்சு எங்க தூக்கி வைக்கணுமோ வச்சிருப்பாங்க அந்த அம்மா. அந்த அம்மா இல்லாததுடைய விளைவு 2016 வரை தமிழ்நாட்டில் ஒரு போராட்ட களமாக இந்த தமிழ்நாடு கட்டவிழ்த்து விடப்பட்டது. யார் வேணாலும் எங்க வேணாலும் போராடலாம், எதை வேணாலும் எதிர்த்து போராடலாம். இந்தியா ஒரு நாடே இல்லைன்னு சொல்லலாம், நாங்க வந்து இந்தியாவில் ஒரு பகுதி இல்லைன்னு சொல்லலாம், இப்படி என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற ஒரு பெரும் கூட்டம் உருவானதுடைய விளைவாக அந்த ஒட்டுமொத்த கோபமும் மத்திய அரசுக்கு எதிராக. ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்ததற்கான காரணம் காங்கிரசினுடைய கையாளாகுது. அத்தனம் காவிரி வேளாண் மண்டலத்தில் வந்து மீத்தேன் எடுப்பதற்கான ஒப்பந்தத்தை போடப்பட்டது காங்கிரசினுடைய ஆட்சியில். ஆனால் அது அனைத்திற்குமான பழியை யார் சுமக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது, மோடி அவர்கள் சுமக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. 2019 தேர்தல் காலத்தையே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்கு அப்போது நடந்த இடைத்தேர்தலில் கணிசமான வாக்குகளை பெற்று எந்தெந்த சீட்டுகளை வெல்ல வேண்டுமோ அந்த சீட்டுகளை வென்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது. ஆனால் பாராளுமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்தமாக ஒரு ஸ்வீப் நம்ம பார்த்தோம். 38 தொகுதிகளை திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய கூட்டணியும் சேர்ந்து வென்றது. மீண்டும் தமிழ்நாட்டிலிருந்து 38 எம்பிக்கள் சென்றார்கள். அதன் மூலமாக ஏதாவது தமிழ்நாட்டுக்கு நல்லது நடந்ததா அப்படின்னா, ஏதாவது நடந்ததா? இல்லை. ஸோ நடக்கலை அப்படிங்கிறத மக்கள் இன்னைக்கு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ 2024 தேர்தல் களம் எவ்வாறாக இருக்கிறது என்றால், தமிழ்நாட்டில் முதன்முறையாக ஒவ்வொரு கிராமத்திற்கும் செல்லும் பொழுதும் ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்கக்கூடிய யாரோ ஒரு ஏழையினுடைய முகத்தில் ஒரு சிரிப்பை, அந்த திராவிடம் கொடுத்த அந்த ஒரு பொன்மொழியை நான் கடன் வாங்கிக்கலாம் நினைக்கிறேன், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம்னு சொன்ன மாதிரி ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு வீடற்றவனுக்கு வீடு கொடுத்து அங்கு மோடி தன்னுடைய முகவரியை நிலைநிறுத்தி இருக்கிறார். மோடி வீடு கிடைச்சிருக்குன்னு சொல்றான். அந்த மோடி வீடு அப்படிங்கிற ஒரு வார்த்தை இன்று கிராமங்கள் வரை சென்று சேர்ந்திருக்கிறது. ஒவ்வொரு விவசாயியினுடைய நேரடி வங்கி கணக்கில் இன்று பணம் செலுத்தப்படுகிறது. டைரக்ட் பெனிஃபிஷரி டிரான்ஸ்ஃபரின் மூலமாக முதல் முறையாக இந்தியாவிலேயே ஒரு அரசு நேரடியாக மக்களுடைய கைகளில் பணத்தை கொடுக்கும் பொழுது அவர்களுடைய என்ன ஓட்டத்தில் என்ன மாதிரியான ஒரு எண்ணம் ஏற்படும், நமக்கு தெரிஞ்சவங்களே நம்ம கிட்ட ஒரு பணம் கொடுத்து அவங்க கையிலிருந்து நாம் அந்த பணத்தை பெறும் பொழுது அவர்களுக்கு நாம் நன்றி கடன் பட்டவர்களாக ஆகிறோம். ஆனால் நேரடியாக வங்கிகளில் செலுத்தும் பொழுது நீ எனக்கு நன்றி கடன்லாம் பட வேணாம், இது ஓம் காசு, அதை நான் உனக்கே கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு பிரதமர் முடிவெடுத்து எல்லாத்தையும் உன் அக்கௌண்ட்டுக்கு போடுறேன், சப்சிடியா அது உன் அக்கௌண்ட்டுக்கு, உனக்கு ஒரு பெனிஃபிஷரியா அது உன் அக்கௌண்ட்டுக்கு, நீ முதல் முறையாக வீடு வாங்குகிறாயா, முதல் தலைமுறையில் முதல் முறையாக உன்னிடம் நீ ஒரு வீடு வாங்குவதற்கான ஒரு பொருளாதாரம் உனக்கு வந்து ஒரு வீடை வாங்கும் பொழுது அதற்கான சப்சிடியை நான் நேரடியாக கொடுக்குறேன்னு சொல்லி ஒவ்வொன்றையும் அவர் நேரடியாக செய்ததனுடைய விளைவு இன்னைக்கு ஒவ்வொரு கிராமத்திற்கும் போகும்பொழுது விவசாயிகளிடம் பேசும்பொழுது சொல்கிறார்கள், மோடி காசு வருது அப்படின்னு சொல்றாங்க. அதை அவன் தன்னம்பிக்கையோடு சொல்கிறான். இந்த மழை வெள்ளத்தின் பொழுது நிவாரணம் என்ற பெயரில் ஒவ்வொரு இடத்திலும் போயிட்டு ரேஷன் கார்டை வச்சுக்கிட்டு அந்த 500 ரூபாயும் 1000 ரூபாயும் கொடுக்கிற அந்த கவர்ல கூட முதல்வர் ஸ்டாலினுடைய போட்டோவை போட்டு அச்சடித்தெல்லாம் கொடுக்கல, ஸ்டிக்கர்லாம் ஒட்டல, நேரடியாக அவர்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தி இருக்கிறார். அதை நாம் கண்கூடாக கிராமங்களில் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட ஒரு நரேட்டிவை இந்த முறை மோடி அவர்கள் செட் பண்ணியிருக்கிறார். இந்த களத்தில் நான் எப்போதும் சொல்வது போல ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான நரேட்டிவ்,
இப்படி தமிழ்நாட்டில் 1967 தொடங்கி 2024 வரைக்கும் திமுகவுக்கு ஓட்டு போடணுமா திமுகவுக்கு ஓட்டு போட வேண்டாமா என்பதுதான் இங்கு தேர்தலாக இருக்குதுன்னா, என்று இந்தியாவினுடைய பிரதமராக பாரத பிரதமர் மோடி அவர்கள் பதவியேற்றாரோ அன்று முதல் ஒட்டுமொத்த இந்தியாவின் முன்பு இருப்பதும் ஒரே கேள்விதான், நீ பிஜேபிக்கு ஓட்டு போட போறியா அல்லது இந்த நாட்டை துண்டாட நினைக்கக்கூடிய நாசகர சக்திகளுக்கு ஓட்டு போட போறியா, நீ இந்திய இறையாண்மைக்கு ஓட்டு போட போறியா, இந்திய இறையாண்மைக்கு எதிராக செயல்படுறவனுக்கு ஓட்டு போட போறியா, இந்தியாவினுடைய வளர்ச்சி நீ ஓட்டு போட போறியா, இந்தியாவினுடைய வீழ்ச்சிக்கு நீ ஓட்டு போட போறியா என்பது மட்டும்தான் கேள்வி. அந்த வகையில் இந்த முறை நாம் கேட்க வேண்டிய கேள்வி, உங்களுடைய ஓட்டு யாருக்கு? இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்றால் நீங்கள் யாருக்கு தான் வாக்கு செலுத்த வேண்டும்? மோடிக்கு தான் வாக்கு செலுத்த வேண்டும். அவர் இங்கு வந்து ரொம்ப அவருடைய அந்த உணர்வை ரொம்ப அழகாக பதிவு செய்துட்டு போயிட்டார். என்னுடைய குடும்பம் நீங்க தான் சொல்லிட்டார். இதற்கு முன்பாக ஜெயலலிதா அவர்கள் சொன்ன பொழுது அதை உணர்வோடு நாம் ஒன்றி பார்க்க முடிந்தது. எனக்கென்று குடும்பம் கிடையாது, எனக்கு என்னுடைய குடும்பமே நீங்கள் தான் என்று அவர்கள் பேசிய போது மக்களால் அதை ரிலேட் பண்ண முடிஞ்சது. அதற்கு பிறகு தமிழ்நாடு அரசியல் களத்தில் ஒரு தலைவருடைய பேச்சை அவ்வாறு ரிலேட் பண்ண முடியுது அப்படின்னா அது மோடிஜியினுடைய பேச்சு தான். அதை இந்த முறை சாத்தியமாக்கி களத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு பெரும் பொறுப்பு யாருக்கு இருக்கிறது என்றால் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருப்பதாக நான் பார்க்கிறேன். ஏன்னா இந்த முறை இந்த தேர்தலில் இந்த தேர்தலுடைய முடிவுகள் எப்படி இருந்தாலும் அதற்கான பொறுப்புகள், ஏன்னா இவ்வளவு நேரம் நம்ம எல்லாத்தையும் எல்லா கிரெடிட்ஸையும் நம்ம ஒருத்தர் கொடுக்கிறோம். நம்முடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு எல்லா விதமான கிரெடிட்ஸையும் நம்ம கொடுக்குறோம். அப்போ அவர் ஒரு விஷயத்தில் ரொம்ப உறுதியாக இருக்காரு, இந்த முறை இந்த தேர்தலில் இந்த முடிவுகள் எப்படிப்பட்ட முடிவுகளாக இருந்தாலும் அந்த முடிவுகளை தலைவணங்கி ஏற்பதற்கான ஒரு தலைமை பண்பும் ஒரு தைரியமும் இன்று அண்ணாமலை அவர்களிடம் இருக்கிறது. அதையும் நம்ம ஓப்பனாக நம்ம ஒத்துக்கணும். ஏன்னா உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு களம் எப்படி இருக்கிறது என்று. இன்று இந்த நிமிடம் வரை பாரதிய ஜனதா கட்சிக்கான கூட்டணி, அந்த கூட்டணியில் யார் யார் இடம்பெறப் போகிறார்கள் என்பதெல்லாமே ஒரு மிகப்பெரிய சஸ்பென்ஸாக இருக்குது. யார் யார் இந்த அணியில் இடம்பெறப் போகிறார்கள், யார் யாருக்கு எந்தெந்த சீட்டு, பாரதிய ஜனதா கட்சியில் யாருக்கெல்லாம் சீட்டு, இது எதுவுமே இன்னும் முடிவாகலை. நம்ம எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் நீலகிரியில் தொகுதியில் எல் முருகன் அவர்கள் போட்டியிடுவார்னு எதிர்பார்க்கும் பொழுது அவருக்கு திடீர்னு கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க, ராஜ்யசபா கொடுக்குறாங்க இல்லையா. ராஜ்யசபா கொடுத்து மீண்டும் அவர் எம்பியாக தொடரப்போகிறார், அவர் மீண்டும் ஒரு முறை மந்திரியாகவும் தொடர்வார் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார்கள். ஆனால் நாம் இதிலிருந்து எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டிய செய்தி என்னன்னா, முதல் முறையாக தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி அருந்ததிய சமூகத்தை சேர்ந்த ஒருவரை மத்திய இணையமைச்சராக்கி அழகு பார்த்ததோடு மட்டுமல்லாமல் அவருடைய பதவிக்காலம் முடியும் பொழுது நாளை மத்திய சென்னையின் குரலாக பாராளுமன்றத்தில் ஒலிக்க இருக்கும் வினோத் செல்வம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், வரவேற்கிறேன். சோ தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய சோசியல் இன்ஜினியரிங் பத்தி மக்களிடம் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருப்பதாக நான் பார்க்கிறேன். ஏன்னா இன்று வரை திராவிட முன்னேற்ற கழகத்தால் அவங்களுடைய தலைமை பொறுப்புக்கு ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவரை கொண்டு வர முடியலைங்கிறது நிதர்சனமான உண்மை. ஆனால் என்றோ தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக கிருபாநிதி என்ற ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் இருந்திருக்கிறார். இவர்கள் வந்து இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு சோசியல் இன்ஜினியரிங் பத்தி பாடம் எடுப்பதா இருக்கட்டும், சமூக நீதி பத்தி பாடம் எடுப்பதெல்லாம் மிகவும் சிறுபிள்ளைத்தனமா இருக்குது. பல இடங்கள்ல நீங்க தமிழகம் முழுக்க பயணிச்சு நீங்க பல இடங்கள்ல பேசும்பொழுது அவங்க சொல்லக்கூடியது என்னன்னா, மோடிஜிய இன்னமும் என்னவா நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, அவர் வந்து ஒரு பிராமின், அவர் ஒரு பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர்னு. தவறு கிடையாது, அப்படி இருந்தாலுமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டு அரசியலுக்கு அவர் யாருன்னு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தை இங்க இருக்கக்கூடிய இந்த அரசியல் அழுத்தம் ஏற்படுத்தி இருக்கிறது இல்லையா. ஒரு ஓபிசி லீடர் தான் ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஆண்டு கொண்டிருக்கிறார்னு சொன்னா அதற்கு எதிராக உடனடியாக வேறொரு தரவை எடுத்துட்டு வராங்க. இல்ல இல்ல, அவருடைய சமூகம் என்று வரை ஓபிசியாக இருந்தது, என்று அவர் வந்து ஃபார்வர்ட் கம்யூனிட்டிக்குள்ள வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வரும்பொழுது அதையெல்லாம் உடைத்து பேச வேண்டிய ஒரு அவசியம் வந்திருப்பதாக நான் நினைக்கிறேன். முதல் தலைமுறை வாக்காளர்களுடைய கண்களில் அவர்கள் சூஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில கட்சிகள் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து பார்த்தோம்னா, அவை எல்லாமே எவ்வளவு போலியாக அந்த இளைஞர்களை ஈர்க்கிறது அல்லது அவர்களை மடைமாற்றுகிறது என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக உங்கள் முன்னாடி மேடையில் நிற்கக்கூடிய நானே இருக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளார முதல் தலைமுறை வாக்காளர்கிட்ட போயிட்டு நீ யாருக்கு ஓட்டு போடுவேன்னு கேட்டால் அவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை, அதாவது பிஜேபியை தவிர்த்து பிஜேபிக்கு ஓட்டு போடுவேன்னு சொல்லக்கூடிய அந்த நபர்களை தவிர்த்து விட்டு பார்த்தால் அவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஆப்ஷன்ஸ் ஓகே, வேற என்னென்ன கட்சிகள்லாம் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, ரெட்டை இல்லையா ஓகே, வேற நாம் தமிழர், அப்புறம்
ஓகே, போன தேர்தலில் ஒரு கணிசமான ஒரு கூட்டம் வந்து மக்கள் நீதி மையம் அப்படின்னு, மக்கள் மீதி மையம் இருக்கு இல்லையா, அதையும் சொன்னார்கள். நிச்சயம் அவர்கள் இந்த முறை அதை சொல்ல மாட்டார்கள் என்று நம்புறேன். இந்த ஒரு ராஜ்யசபா தான் அவருக்கு வேணும் அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த டிவியாவது உடைக்காம இருந்திருக்கலாம் சொல்லி திரு அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி, இதுக்குத்தான் இவ்வளவா அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய நடவடிக்கை இருந்தது. இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை திசை திருப்பக்கூடிய வகையில, ஓகே, நீங்க சொன்ன மாதிரி அந்த கட்சிகள், ஒரு சில கட்சிகளாக நீங்கள் சொன்னது, அது திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், மக்கள் நீதி மையமாக இருக்கட்டும், நாம் தமிழராக இருக்கட்டும், நாங்கள் மாற்று என்று சொல்லி வரக்கூடிய எந்த ஒரு கட்சியும் மாற்றே கிடையாது என்பதை நாம் இந்த மக்களுக்கு புரிய வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம், ஒரு அவசியம் நமக்கு இருக்குது. ஏன்னா அடிக்கடி சொல்லுவாங்க ஊர் பக்கத்துல எல்லாம், வெறும் கரண்டியை வச்சிருக்கிறவங்க எப்படி வேணாலும் ஆட்டலாம், என்ன கரண்டி வச்சிருக்கவங்க பார்த்து பக்குவமா தான் ஆட்டணும் அப்படின்னு. அந்த மாதிரி இவங்க எல்லாம் வெறும் கரண்டி, வெறும் கரண்டிங்கிறதுனால என்ன வேணாலும் பேசலாம். இந்த மாதிரியான ஒரு பெரும் கூட்டத்தில் பிரதிநிதியாக நான் அந்த பக்கத்தில் இருந்து இதே மேடையில் நின்று நான் ஒரு பெரிய நெய்தல் படையை அமைச்சு நேரடியாக போயிட்டு நான் வந்து தனி இலத்தை வாங்கி கொடுத்துருவேன் ஒருத்தர் பேசும்பொழுது நான் கைத்தட்டி ரசிச்சிருக்கேன். ஆனால் எனக்கு அதுக்கு பிறகுதான் தெரிஞ்சது, இங்கேருந்து ராமேஸ்வரத்தில் ஒரு குறிப்பிட்ட பார்டருக்கு அந்த பக்கம் போனோம்னா கோஸ்டல் கார்டு துப்பாக்கியை வச்சு ஒன்று சுட்டுருவான் அப்படின்னு. அப்படியான ஒரு அறியாமை நிறைந்த ஒரு கூட்டத்தை உருவாக்கி ஒரு காணல் நீர் போன்ற ஒரு விஷயத்தை பேசி பேசி மடைமாற்றக்கூடிய ஒரு தன்மை தமிழ்நாட்டில் கடந்த 10 ஆண்டுகளில் அதிகமாகி இருக்கிறது. அவர்களிடம் பேச வேண்டிய ஒரு அவசியம் நமக்கு இருக்கிறது. மாற்றம்னா என்ன, நீ எதை மாற்றம் என்று நினைக்கிற? ஒரு சிலரிடம் போனோம்னா ஊழல் இல்லாத ஒரு ஆட்சிங்குவான், அவனிடம் நாம் பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. நீ சொல்லு, கடந்த 10 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டில் எத்தனை ஊழல்கள் நடந்ததாக, திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி தங்களை குற்றம் சாட்டி கொண்டார்கள், என்ன சொல்லி ஸ்டாலின் ஓட்டு கேட்டாரு? கோவையில் பேசும்பொழுது 100 நாட்களுக்குள் வேலுமணியை நான் கைது செய்து சிறையில் அடைப்பேன். 3 வருஷம் ஆச்சு, ஒன்னு வேலுமணி ஊழல் பண்ணலன்னு சொல்லு, இல்ல நீ சொன்னது பொய்ன்னு சொல்லு, ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதானே சொல்ல முடியும், ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதானே உண்மையா இருக்க முடியும், ரெண்டுமே உண்மையா இருக்க முடியாது இல்ல. அப்போ கடந்த 10 ஆண்டுகளாக ஒரு ஆட்சி மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு தவ புதல்வர், இந்தியா இதுவரை கண்டிராத ஒரு தலைமுகன், பாரத பிரதமர் மோடி ஆட்சியில ஒரு ஊழலை சொல்லு, ஒரு சின்ன ஒரு ஊழல், ஒரு சின்ன ஒரு ஊழல். அதற்கு முன்பாக இந்தியா பார்க்காத ஊழல்கள் கிடையாது, இந்தியா பார்க்காத ஊழல்கள் கிடையாது. காற்றை கூட விற்று ஊழல் செய்ய முடியும் என்று நிரூபித்ததுதான் இங்க இருக்கக்கூடிய திராவிட மாடல். ஆனால் இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த காற்றையும் தேசிய காற்றாக மாற்றி சுவாசிக்க வைத்ததுதான் தேசிய மாடல் என்பதை நாம் இளைஞர்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். 10 வருஷம் கிளீன் கவர்னன்ஸ், கிளீன் கவர்னன்ஸ். ஸோ அப்படின்னா ஊழல் அப்படிங்கிறது தான் உன்னுடைய ஓட்டு அளிப்பதற்கான ஒரு இலக்கணம்னு நீ நினைச்சினா, நீ யாரை தான் நீ தேர்வு செய்யணும்? ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கத்தை கொடுத்திருக்கக்கூடிய பாஜகவை தான் நீ தேர்வு செய்யணும். அடுத்தது, இங்கு பட்டியல் சமூக மக்களுக்கு ஒரு ஆதரவான ஒரு 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 எண்ண ஓட்டம். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஓட்டர்ஸ் கிட்ட போனீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சேகுவாரா, அம்பேத்கர், இல்லை அவனுக்கான ஒரு புரட்சிகரமான ஒரு சிந்தனை அப்படிங்கிற ஒரு நீளம் சிவப்பு அப்படிங்கிற ஒரு அடையாளத்தில் இருக்கிறவன்ட்ட நீ பக்கத்தில் உட்காந்து பேச வேண்டிய விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டில் தனி தொகுதியில் மட்டும்தான் நீ போட்டியிடணும்னு சொல்லக்கூடிய இந்த திமுக எப்படி உனக்கு சமூக நீதியை பெற்றுத்தர முடியும்? இந்த முறை கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சி, ஓகே, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 தொகுதிகளை ஒதுக்கி இருக்கிறாங்க. எந்த தொகுதிகள்? விழுப்புரம், சிதம்பரம் என்ற 2 தனி தொகுதிகள். இனிமேல் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி இல்ல, விழுப்புரம் சிதம்பரம் கட்சி, அதான் விசிக. தொடர்ச்சியாக தனி தொகுதியை மட்டுமே கொடுத்து இங்க இருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சியை, ஒரு சமூகத்தை நீ தனி தொகுதிக்கு மட்டும்தான், அதை தாண்டி நீ ஆசைப்படக்கூடாது என்று முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி சொன்னார் என்று பதிவு செய்தவர் இன்னைக்கு விசிகால இருக்கிறார், வன்னி அரசு. இன்றும் அவர் இருக்கிறார், அவர் நியூஸ் 7ல ஒரு விவாத அரங்கத்துல தான் அதை பதிவு பண்ணார். இந்த முறை ஒரு பொது தொகுதி வேண்டும் என்று கேட்டார்கள். பொது தொகுதி கேட்கறது அவ்வளவு பெரிய குற்றமா என்ன? பொது தொகுதி கேட்கறது குற்றமா இல்ல. ஆனால் இந்த முறையும் 2 தொகுதி தான், அந்த 2 தொகுதியுமே தனி தொகுதிகள் தான் என்று சொல்வதன் மூலமாக நீலம் என்ற ஒரு சிந்தனை, அதாவது இங்க நாங்க வந்து லிபரலா பேசுறோம், நாங்க வந்து ஒரு விடுதலை உணர்வை பேசுகிறோம் என்று பேசி வரக்கூடிய இளைஞர்களிடம் நாம் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, நீ பாஜகவை பாரு. பாஜக இன்று SC ST அமெண்ட்மெண்ட் கொண்டுட்டு வந்ததா இருக்கட்டும், OBC-க்கான அனைத்து விதமான உரிமைகளையும் ஒவ்வொரு மாநிலத்திலும் நிறைவேற்றிய விதமாக இருக்கட்டும், இன்று பட்டியல் சமூக மக்களினுடைய உயர்வுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலும் குரல் கொடுக்கக்கூடிய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி செய்திருக்கக்கூடிய ரிஃபார்மேஷன் எடுத்து பேசு, சும்மா நீ பேசாத. SC ST அமெண்ட்மெண்ட் கொண்டுட்டு வந்ததன் மூலமாக என்ன மாற்றங்கள் வந்திருக்கிறது? ஒட்டுமொத்த இந்தியாவிலும் எத்தனை ஓபிசி லீடர்களை, எத்தனை பட்டியல் சமூகத்தை சார்ந்த தலைவர்களை உருவாக்கி அழகு பார்த்திருக்கிறார்கள். ஏங்க, தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க, தமிழ்நாட்டில் பல வருடமாக பட்டியல் சமூகத்தில் இருந்து கொண்டு தங்களுடைய பெயர் கோரிக்கையை வைத்து போராடி கொண்டிருந்த தேவேந்திர குலவியலாளர் சமூகத்திற்கு அந்த பெயர் கொடுக்கக்கூடிய அறிவிப்பானையை கொடுத்தது பாரத பிரதமர் மோடி அவர்கள் தான். அதற்கு முன்பாக அதற்கு பலர் போராடினார்கள், அந்த சமூகத்தை சேர்ந்த எத்தனையோ பேர் அதற்காக உயிர் விட்டார்கள், பல போராட்டங்களை முன்னெடுத்தார்கள், ஆனால் அதை செய்து காட்டினார்.
அதை செய்து காட்டியவர் பிரதமர் மோடி அவர்கள் தான். இன்னைக்கு அடுத்தவர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க, பெயர் கொடுத்துட்டீங்க, அடுத்து எங்களுக்கு பட்டியல் வெளியேற்றம் கொடுங்க, அதையும் பரிசீலிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் அங்கு இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்தினுடைய நலனுக்காக உண்மையாகவே குரல் கொடுக்கக்கூடிய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி தான் இருக்கிறது என்பதை நாம் முதல் தலைமுறை இளைஞர்களிடம் சென்று பேச வேண்டும். இதுல இன்னொரு மிக முக்கியமான விஷயம், அடுத்தது இங்கு இருக்கக்கூடிய இந்த முதல் தலைமுறை வாக்காளர்களிடம் பேசும்பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும்னா, ஒரு சிவப்பு சிந்தனை இருக்கும். ஏன்னா எடுத்த உடனே வரும்பொழுது அவனுக்கு சிவப்பு தோணும், நீலம் தோணும், கருப்பு தோணும். வாழ்க்கையில அனுபவம்னு ஒண்ணு வந்ததற்கு பிறகுதான் இது எல்லாம் ஒண்ணு சேர்ந்ததுன்னா அது என்னவாக இருக்கும், அது காவியாகத்தான் இருக்கும் என்பது அவனுக்கு அப்புறம் தான் தோணும். அதுக்கு வாழ்க்கையில கொஞ்சம் அடிபடணும், வாழ்க்கையில கொஞ்சம் அடிபடணும், வாழ்க்கையினுடைய அந்த கர்மாவின் மேல் அவனுக்கு நம்பிக்கை வர வேண்டும். நாம் நல்லது செய்தால் நல்லது வரும், கெட்டது செய்தால் கெட்டதுதான் வரும். வாழ்க்கைங்கிறது நீ சொல்ற இந்த வெறும் புரட்சி மட்டுமல்ல, அது அதையும் தாண்டியது என்பதை அவன் உணரக்கூடிய தருணத்தில் அவன் கடைசியாக வந்து நிற்கக்கூடிய இடம் இந்த இடமாகத்தான் இருக்கும். அதுவரை அவனிடம் பேச வேண்டிய ஒரு அவசியம் நான் இருக்கிறதா பாக்குறேன். வெறும் 5 லட்சம் ஓட்டு தானே, முதல் தலைமுறை வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் வெறும் 5 லட்சம் பேர் தானே, ஏன் அவன் கிட்ட பேச வேண்டிய ஒரு அவசியம் இருக்குன்னா, அவனிடம் பேச வேண்டிய அவசியம் அவன் தான் இன்று சமூகத்தினுடைய பிரதிபலிப்பாக சமூக ஊடகங்கள்ல நின்று குரல் கொடுக்க அவர்களுடைய சொந்த பணத்தில் அவர்கள் பல கோடிகளில் வீடுகள் கட்டி செட்டில் ஆயிடுவாங்க நம்ம அவங்களிடம் தெளிவாக சொல்ல வேண்டும். அதற்கான உதாரணங்கள் நம்ம கண்ணு முன்னாடியே இருக்குது. போன தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திடமிருந்து அபிஷியலா அவங்க பெற்ற தேர்தல் நிதி எவ்வளவு, இரண்டு கம்யூனிஸ்டுகளும் சேர்த்து 25 கோடி, 25 கோடி ரூபாயை தேர்தல் நிதியாக பெற்றுக்கொண்ட இந்த தோழர்கள், இந்த தோழர்கள் இந்திய மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தோழர்கள் பொது உடைமை சித்தாந்தத்தை பத்தி பேசுறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்திடம் இருந்து 25 கோடியை வாங்கிக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் விடுதலை சிறுத்தைகளுக்கு முன்பாகவே இந்த கம்யூனிஸ்டுகளை, கம்யூனிஸ்ட்னாலே பொது உடைமைன்னு பேசக்கூடியவனை கொண்டுட்டு போய் நாகப்பட்டினத்திலையும் எங்கெங்கெல்லாம் தனி தொகுதிகள் இருக்குதோ அந்த தனி தொகுதிகளை மட்டுமே கொடுத்து கம்யூனிஸ்டுகளையும் சாதி வட்டத்திற்குள் அடைத்தது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தலைவர்களால் மறுக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க, நீங்க போயிட்டு வேணா செக் பண்ணி பாருங்க, தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட்டு இருக்கிறார்கள் என்று நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவை அனைத்துமே தனி தொகுதிகளாக தான் இருக்கும். கூடுமானவரை அவர்களுக்கு தனி தொகுதிகள், தப்பி தவறி கோயம்புத்தூர் மாதிரி ஒரு பொது தொகுதி இல்லைன்னா அதுவும் கூடுமானவரை தனி தொகுதியாக கொடுத்து அவர்களை ஒதுக்க வேண்டும் என்று சிவப்பு சிந்தனையோட வந்தினாலும் உனக்கு தனி தொகுதி தான், நீ நீலம் சிந்தனையோட வந்தினாலும் உனக்கு தனி தொகுதி தான், கருப்புன்னு ஒரு சிந்தனையே கிடையாது. ஏன்னா ஒட்டுமொத்தமா பெரியார் கடையில அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு நம்மளுடைய மாண்புமிகு ஆசிரியர் வீரமணி அவர்கள் என்ன பண்ணிட்டாரு, பர்மனெண்டா செட்டில் ஆயிட்டாரு. அதனால கருப்புக்கு ஒரு சிந்தனையே இல்லை என்று எண்ணக்கூடிய அளவிற்கு தான் இங்கு திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய கூட்டணி கட்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறது. இதை நாம் முதல் தலைமுறை வாக்காளர்களிடம் பேச வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. இவர்கள் எல்லோரும் உன்னை ஏமாற்றுகிறார்கள். இங்க நீ மாற்றம்னு நம்பி நீ போற ஒவ்வொருத்தவனும் உன்னுடைய உணர்வை தூண்டிவிட்டு உன்னை எண்ணெயில 4 கேஸ் வாங்கி கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறதுக்கு உன மேல 4 FIR போட்டுவிட்டு நீ வாழ்க்கையில பாஸ்போர்ட் எடுக்க முடியாது, வெளிநாடுகளுக்கு செல்ல முடியாது, உன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து விட்டு நீ நடுத்தருவில் நிற்பதற்கு தான் இந்த தலைவர்களுடைய உணர்ச்சி மிக்க பேச்சுகள் உனக்கு உதவும். நீ உண்மையாகவே சிந்திக்க வேண்டும் என்றால், நீ சிந்தித்து வாக்கு செலுத்த வேண்டும் என்றால் உன்னுடைய வாய்ப்பாக உன்னுடைய தேர்வாக யார் தான் இருக்க வேண்டும், பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் இருக்க வேண்டும் என்பதை கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு அவசியம் நாம் எல்லோருக்கும் இருக்கிறது. ஒவ்வொருவரும் இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இன்று நாம் மார்ச் 10 அன்னைக்கு சந்திச்சிருக்கோம். இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கப்படல, நான் ரஃப்லி இன்னையிலிருந்து நம்மளுடைய கைவசம் 40 நாட்கள் இருக்கிறதா எடுத்துக்கிறேன், ஏப்ரல் 20 வரை. இந்த 40 நாட்கள்ல நாம் ஒவ்வொருவரும் 10 இளைஞர்களை சந்தித்து அவர்களை நாம் பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி திருப்ப வேண்டிய ஒரு பெரிய பணியை செய்ய வேண்டும். ஏற்கனவே ஒரு திட்டத்தை பற்றி தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்களிடம் விவாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்த பொழுது ஒரு டிஸ்கஷனாகவே பண்ணோம். அதை பார்ட்டிகுலர் ஒரு இம்ப்ளிமெண்டேஷன்லையும் கொண்டுட்டு வந்திருந்தாங்க, 1 booth 10 youth அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு பூத்திலும் 10 இளைஞர்களை நாம் கொண்டு வந்து அவர்களுக்கு இந்த பூத் எலெக்ஷன் ஒர்க் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் உங்க எல்லோருக்கும் தெரியுமான்னு தெரியல. அதாவது பூத்தில் நம்ம ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பார்லிமெண்டரி கான்ஸ்டிடியூன்சியில 6 அசம்பிளி இருக்கு, 6 அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சிக்கும் சேர்த்து சராசரியாக 1500 1800 1900 பூத்துகள் வரை இருக்கும். இந்த 1900 பூத்துக்கும்
பொதுவாக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நீங்க வந்து பூத்துல ஆள் போடுறதுக்கு கூட உங்கள்ட்ட கெப்பாசிட்டி இல்லை, ஒரு பூத்துக்கு உங்களால பூத் ஏஜென்ட் போட முடியாத ஒரு கட்சியாக இருக்குதுன்னு. நான் வேணா எழுதி வச்சுக்கோங்க, இந்த முறை தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி வாங்க போற வாக்குகள்ல அவங்களுக்கு தெரியும் எந்தெந்த பூத்துகளில் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு பூத் ஏஜென்டே போடலைனாலும் அங்கு விழக்கூடிய ஓட்டுகளின் மூலமாக ஒரு செய்தியை உறுதியாக சொல்வார்கள், தமிழ்நாடு ஒரு அரசியல் மாற்றத்திற்கு தயாராகிவிட்டது என்று. 1800 பூத்லையும் நாம போயிட்டு ஒர்க் பண்ண முடியாது, நீங்களோ நானோ யாருமே போயிட்டு பிராக்டிக்கலா ஒர்க் பண்ண முடியாது. ஆனா நம்ம எல்லோராலும் அடுத்த 40 நாட்கள்ல குறைந்தபட்சம் 10 பேரை சந்திச்சு அந்த 10 பேரை நம்மால் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்கு செலுத்த வைக்க முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? முடியும். சோ அந்த முடியும் என்ற ஒரு செய்தியாக சொல்லணும்னு நினைக்கிறது அதுதான். ஒவ்வொருவரும் அடுத்த 40 நாட்களும் மிக தீவிரமான நம்ம மற்றவர்கள் மாதிரி நாடி நரம்பெல்லாம் முறுக்கிற மாதிரி கைகளை உயர்த்தி மேடையில தட்டி சிறுப்பை தூக்கி காட்டி அப்படியெல்லாம் இல்லை, நாகரிகமான முறையில் என்னென்ன நலத்திட்டங்கள் இந்தியா என்ற ஒரு நாடு பொதுவாக, ஏன்னா இப்போ நம்மளுடைய நாட்டினுடைய வளர்ச்சி அப்படின்னு சொல்லி பேசினாலே உடனடியாக என்ன சொல்லுவாங்க, ஒரு பக்கம் வளர்ச்சியை பற்றி பேசுறீங்க, இன்னொரு பக்கம் வந்து டிஜிட்டல் தெருவெங்கும் பிச்சைக்காரர்கள் இருக்காங்க, ஒரு பக்கம் டிஜிட்டல் இந்தியான்னு சொல்றீங்க அப்படின்னு. இவர்களையெல்லாம் நாம் ஒன்றை சொல்லி இவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். என நான் இன்னைக்கு ஒவ்வொரு இடத்திலும் இந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் வந்திருக்கிறதன் மூலமாக சிறு குறு வணிகம் செய்யக்கூடியவர்கள் அந்த காசை சிந்தாம செதறாம வீட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க, அவங்களுடைய வாழ்வாதாரம் மேம்பட்டு இருக்கிறது. இந்த மாதிரி ஒவ்வொரு செக்டார் வைஸ் நடந்திருக்கக்கூடிய விஷயங்களை பேசுங்க. நீங்க பேசின உடனேவே அங்க ஒரு அக்செப்டன்ஸ் வராது, அங்க ஒரு சின்ன ஒரு விலகல் இருக்கும். இல்ல நீங்க என்னதான் சொன்னீங்கனாலும் அது எல்லாத்தையும் மீறி இங்க தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பாஜக பறிக்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேளுங்க, தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பாஜக எங்கு பறிச்சாங்க? நீ ஒரு 3 விஷயம் சொல்லுன்னு சொல்லுங்க. அந்த 3 விஷயத்தை சொல்ல முடியாத ஒரு சூழலில் தான் தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் இருப்பார்கள். அப்போது அவர்களிடம் சொல்லுங்கள், ஒட்டுமொத்த இந்தியா என்ற ஒரு நாடு வலுவாக கட்டமைப்போடு இல்லை என்றால் இந்தியாங்கிற ஒரு நாடு சிதறிடுச்சுன்னா இதை எதையுமே பேசுறதுக்கான வாய்ப்பே இருக்காது. இந்தியாங்கிற நாடு அந்த இறையாண்மையோடு கட்டி காக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு ஒரு உறுதியான தலைமை தேவை, ஒரு உறுதியான உண்மையான தலைவன் தேவை. அந்த தலைவராக இன்று மோடி மட்டும்தான் இருக்கிறார். நீ மோடியை விட ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் நீ காட்டு, நம்ம இந்த விவாதத்தை தொடர்வோம்னு சொல்லுங்க. பேசி 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 தான் நாம் இந்த மண்ணில் நம்முடைய மாற்றத்தை நம்மால் உருவாக்க முடியும். அந்த ஒரு மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்கக்கூடிய ஒரு களமாக இந்த தேர்தல் களம் இருக்கும் என்று நான் உறுதியாக நம்புறேன். தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 100 மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் பயணித்து பார்த்த அளவிற்கு என்னால் ஒரு விஷயத்தை உறுதியாக சொல்ல முடியும், தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒட்டுமொத்த வாக்கு சதவீதம், யார் வேணாலும் கூட்டணியில் இருக்கலாம் இல்லாமல் போகலாம், எப்படிப்பட்ட அணி வேணாலும் எதிர்ப்பக்கத்தில் அமையலாம், 20% எப்போதோ தாண்டிவிட்டது தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி. இன்று மாநில தலைவர் 25% நாம் தாண்டி விட்டோம் என்று சொல்கிறார். போன வாரத்தில் பார்க்கும் பொழுது அவர் ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு, 20-23 வந்துச்சுன்னா ஜெயிக்க முடியாது, 25 தாண்டாதான் ஜெயிக்க முடியும், 20-23 அப்படிங்கிற இடத்துக்கு நாங்கள் நகர்ந்துட்டோம் அப்படின்னு. இது ஒரு க்ரூஷியலான ஒரு பாயிண்ட். ஒவ்வொரு தொகுதியிலும் சராசரியாக 15 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அந்த 15 வாக்காளர்களில் பாரதிய ஜனதா கட்சிக்கென்று இருக்கக்கூடிய ஓட்டு எவ்வளவு, நம்முடைய ஓட்டு என்று நமக்கு தெரியக்கூடிய அந்த பூத்துகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1800 பூத்துல 500 பூத் இருக்குன்னா அந்த 500 பூத்துகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோக்கஸ் என்ன, அதை தாண்டி யாருக்கு வாக்கு செலுத்துவது என்று தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த குழப்பத்தில் இருக்கக்கூடிய அவர்களிடம் சென்று நாம் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, யாருக்கு நீ வாக்கு செலுத்த போற? சீமானுக்கு நீ ஓட்டு போட போறியா? அது செல்லாத ஓட்டு. கமலுக்கு நீ ஓட்டு போட போறியா? அது செல்லாத ஓட்டு. நீ இந்த முறை வேறு எந்த கட்சிக்கு போட்டாலும் அந்த ஓட்டுகள் செல்லாத ஓட்டு தான். மீண்டும் இந்தியாவினுடைய பிரதமராக மோடி தான் வருவார் என்று ஒட்டுமொத்த உலகத்தினுடைய அத்தனை சர்வேக்களும் சொல்லிடுச்சு. நாங்க சொல்ல வேணாம், இந்திய ஊடகங்கள் சொல்லல, உலக ஊடகங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீ இங்கிருந்து தேர்வு செய்து அனுப்பக்கூடிய ஒரு நபர் உன்னுடைய தொகுதிக்கான விஷயங்களை கேட்டு பெற்று தர வேண்டும் என்றால் அவர்கள் யாருடைய பிரதிநிதியாகத்தான் இருக்க முடியும்? மோடியினுடைய பிரதிநிதியாகத்தான் இருக்க முடியும். அவர்கள் மோடியின் குடும்பத்தை சேர்ந்தவர்களாகத்தான் இருக்க முடியும். அப்படிப்பட்ட நல்லவர்களை தேர்வு செய்தால்தான் நீ உன்னுடைய தொகுதியை வளர்ச்சி பாதையை நோக்கி எடுத்துட்டு போக முடியும்ங்கிறது நாம் அவர்களிடம் சொல்ல வேண்டும். 2021 திராவிட முன்னேற்ற கழகம் வென்று வந்ததற்கு பிறகு உள்ளாட்சி தேர்தல் வந்தது. அந்த உள்ளாட்சி தேர்தலில் என்ன மாதிரியான ஒரு ரிசல்ட் வந்தது அப்படிங்கறத திரும்ப யோசிச்சு பார்த்தோம்னா தெரியும். 2021 தேர்தலில் கிட்டத்தட்ட 65 இடங்களை தனித்தும் கூட்டணியாக சேர்ந்து 75 இடங்களை பெற்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியால் அப்படிப்பட்ட வெற்றியை பெற முடியவில்லை. என்ன காரணம்? மக்கள் என்ன நினைச்சாங்க, இங்க கவர்மெண்ட் திமுக கவர்மெண்ட். அப்போ நாம செலக்ட் பண்ணி அனுப்பக்கூடிய லோக்கல் பாடிஸும் யாராதான் இருக்கணும், திமுகவை சேர்ந்தவர்களாக இருந்தால், திமுக கவுன்சிலராகவோ திமுக மேயராகவோ திமுக சேர்மனாகவோ இருந்தால் நலத்திட்டங்கள் வரும் என்று நம்பினார்கள் இல்லையா? அந்த நம்பிக்கையை நாம் மீண்டும் அவர்களிடம்
விதைத்து நாம் சொல்ல வேண்டியது என்னன்னா, 2024 பிரதமர் மோடி தான் உனக்கு தேவை எம்பியா இல்ல உன்னுடைய தொகுதியில் இருந்து ஒரு மந்திரியா என்பதை நீ முடிவு செய். பாஜகவிற்கு நீ போடக்கூடிய ஒவ்வொரு ஓட்டும் உன்னுடைய தொகுதிக்கு ஒரு எம்பியை மட்டும் பெற்றுத்தரவில்லை, நாளைக்கு நீ ஜெயிச்சு இங்கிருந்து அனுப்பக்கூடிய உன்னுடைய வாக்கை செலுத்தி நீ வெற்றி பெற வைக்கக்கூடிய அந்த ரெப்ரசன்டேட்டிவ் உன்னுடைய தொகுதியை சேர்ந்த ஒரு எம்பியாகவும் இருக்கலாம், ஒரு எம்ஓஎஸ் ஆகவும் இருக்கலாம், ஒரு கேபினெட்டாகவும் இருக்கலாம், அது நம்முடைய வினோத் செல்வமாகவும் இருக்கலாம் என்று சொல்லி இந்த நேரத்தில் இந்த நிகழ்வில் இருந்து நாம் எடுத்து செல்ல வேண்டிய அந்த டேக்அவேவாக மீண்டும் ஒரு முறை சொல்றேன். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அடுத்து வரக்கூடிய 40 நாட்களிலும் தலா 10 பேரை சந்தித்து பாஜகவுக்கு வாக்கு செலுத்த வேண்டிய அவசியத்தை தொடர்ந்து பேசுங்கள், தொடர்ந்து பேசுங்கள். 10 வருடமாக ஒருவர் பேசிக்கொண்டே இருக்கிறார், செல்லும் இடமெல்லாம் இந்தியாவினுடைய பெருமையை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார். பாரத பிரதமர் மோடி அவர்கள் பேச பேச இன்று ஒட்டுமொத்த உலகமும் இந்தியாவை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறது. இந்தியா தன்னுடைய அந்த உன்னத நிலையை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை அடுத்த 5 ஆண்டுகளில் பிரதமர் மோடி அவர்கள் உருவாக்குவார். இந்தியா இதற்கு பிறகும் மோடி போன்ற ஒரு தலைவரை பார்க்க போவதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மகானுடைய ஆட்சியில் அவருக்கு வாக்கு செலுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கக்கூடிய அந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கும் இயற்கைக்கும் நன்றி சொல்லி இந்த மேடையை எனக்கு அளித்த சிந்தனையாளர் பிரிவுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத அன்னையின் புகழ். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.